வணக்கம் குருஜி ஐயா. வணக்கம், வாழ்க நலம். சொல்லுங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து பரிகாரம் செய்கிறோங்க ஐயா. அதாவது அண்ணன் தம்பி தங்கை இவங்கெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்து பலம் பெறுறதுக்காக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ராஜலட்சுமி அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க ஐயா. போன பித்ருக்களுக்கு வந்து இறந்துட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு உட்காந்துன்னு நம்ம ஹோமம் பூஜை பரிகாரங்கள்லாம் நம்ம செய்கிறோம். அது தேவையான ஒன்று தான், ஏன்னா பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. ஆனால் சொன்ன மாதிரி அந்த அவங்க கேட்ட மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. நல்லது தான் இருக்குது, அதுவும் பரிகாரம் இருக்குது. ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமானது நல்லாயிருக்கும். எப்படின்னா அந்த மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில் குச்சி, அது இப்போ நம்ம கடைகளில் கூட மூங்கில் இருக்கும். அதில் மூங்கில் கணுன்னு ஒன்று இருக்கும், மூங்கிலேருந்து ஒரு கணு சின்ன சின்னதாக ஒரு முளை மாதிரி விட்டுருக்கும், அது மூங்கில் கணுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த மூங்கில் கணுவை மூங்கிலேருந்து வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துக்கிட்டால் கிடைக்கும். அப்படி ஒருவேளை அந்த கணு கிடைக்கலன்னா அந்த மூங்கிலில் ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி கரும்பில் இருக்குது, கரும்பு அதே மாதிரி தான் ஒரு இருக்குது. அதில் அதை வெட்டி அந்த சிதைச்சி எடுத்துக்கணும். அதை சிதைச்சி கொஞ்சம் சேமிச்சிக்கணும். ஒரு மூங்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கலாம், அது சும்மா கத்தியில் வெட்டினாலுமே வந்துடும். அதை எடுத்து வச்சு நம்ம வீட்டில் பூஜையில் வச்சுன்னு ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த கிண்ணத்தில் நெல் இருக்கு இல்லையா, பிரம்மதானியம்னு சொல்லுவோம் அந்த நெல், அந்த நெல்லை கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு அந்த மூங்கிலையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம மனசில் வேண்டி நம்ம யார் இப்போ யார் யாரோட குடும்பமாக ஒத்துமையாக இருக்கணும்னு முடிவு பண்ணால் எல்லார பேரும் சொல்லி அதை தொட்டு கும்பிட்டுக்கணும். இல்லை எனக்கு இன்னார் தான், இப்போ எங்கள் அக்காவோட நான் பேசணும், எங்கள் அக்கா என்னோட ஒத்துமையாக இருக்கணும், இல்லை அம்மா தான், இது மாதிரி நம்ம யாரை நினைக்கிறோமோ, மொத்தமாக இருந்தாலும் சரி ஒருத்தராக இருந்தாலும் சரி, அதை மனசில் நினச்சி நினச்சி நம்ம வேண்டிக்கணும். ஒரு ஊதுபத்தி காட்டணும், ஒரு இப்போ ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கணும், அது ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இதை நம்ம தொடர்ந்து செய்துட்டு வந்தோம்னா அந்த ஒற்றுமை நிலைக்கும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். சரி இப்போ இது மூங்கில்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கார்போ அரிசின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கார்போ அரிசி அது பேர், ஆனால் அது அரிசி கிடையாது, அது வந்து ஒரு விதை கருப்பு கலரில் இருக்கும், அது நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு அதில் நம்ம வந்து நெல்லை கலந்துக்கணும். நெல்லை கலந்து வச்சு இதே மாதிரி வேண்டிட்டு வந்தோம்னா குடும்ப ஒற்றுமை நிலைக்கும், அந்த குடும்ப ஒற்றுமை. அதுக்கப்புறம் சூரிய வழிபாடு செய்யலாம், சூரியனை நோக்கி வழிபாடு செய்து சூரியனை கும்பிட்டாலும் குடும்ப ஒற்றுமை பலமாக இருக்கும். இந்த ரெண்டு பரிகாரமும் சும்மா எளிமையான பரிகாரம் தான், ஆனால் ரொம்ப ஒரு நல்ல பரிகாரம். முதல்ல ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, எல்லா வகையிலையுமே நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பலம் தான் அது குடும்ப ஒற்றுமைங்கிறது. அந்த குடும்ப ஒற்றுமையை அந்த காலத்தில் அதெல்லாம் நிறைய செய்திருந்தாங்க. குடும்பம் வந்து பிரியக்கூடாதுங்கிறதுக்காக பழையசலெல்லாம் ஒரு விஷயம் செய்வாங்க, அந்த காலத்துலலாம் ஒன்று செய்வாங்க. இந்த தொடப்பம் வந்து தேஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளாம் இங்கே வேணாம் தூக்கி போடுறோம் இல்லையா, அவங்க அப்படி தூக்கி போட மாட்டாங்க, அதை பிரித்து போட மாட்டாங்க, கொளுத்த மாட்டாங்க. ஆக்சுவலாக திருஷ்டிக்கு கொளுத்துவாங்க அது வேறு விஷயம், ஆனால் தேஞ்ச தொடப்பத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிடுவாங்க. தொடப்பத்தையும் அந்த தேஞ்சி போன வீட்டை பெருக்கி பெருக்கி, ஏன்னா அதை பிரித்து தனித்தனியாக போய்ட்டு குடும்பம் செதறிடும்ட்டு ஒரு ஒரு மனசில் ஒரு அப்போல்லாம் ஒரு விஷயம், அது அது ஒரு ஒரு சம்பிரதாயம் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், குச்சி நாலு குச்சி விழுந்துட்டால் கூட குடும்பம் பிரிஞ்சிடும்னு வாங்க. அப்போல்லாம் இந்த தொடப்பம் பெருக்கும் போது குச்சி விழும் இல்லையா, அதை திரும்பி எடுத்து உடனே சொருகணும், அது சொருக மாட்டாங்க, குடும்பம் பிரிஞ்சு போயிட போகுது அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்காக அப்போல்லாம் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன பரிகாரத்தை செய்தால் போதும், குடும்ப ஒற்றுமை பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையோடு செய்தால் நல்ல வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஓகேங்க, மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி குருஜி ஐயா. நன்றி, வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.